வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் விஷால் லிங்குசாமி காம்பினேஷன் வந்திருக்க சண்டை கோழி 2. ஆட்டுக்கறினா மட்டன், கோழிக்கறினா சிக்கன், இதுக்கு பேர் தான் லிங்குசாமி ரிட்டன். லிங்குசாமி கற்றுக்கிட்ட மொத்த விதையும் அஞ்சான்லேயே மொத்தமாக இறக்கிட்டாருன்னு நினச்சோம். ஆனால் மிச்சம் மீதி இன்னும் இவ்வளோ வச்சிருப்பாருன்னு இந்த படம் பார்க்கும்போது தான் புரியுது. இந்த படத்துக்கு சண்டை கோழி 2 வைக்கிறத விட சாக்கடை கோழின்னு வச்சிருக்கலாம். அந்தளவுக்கு மகா மட்டமாக இருக்குது படம். இன்றைக்கி இந்த படம் வட சென்னை படத்து கூட ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஷோஸ் கூட எங்கேயுமே ஃபுல்லாகலை. மொதல் ஷோவில் படம் பார்த்த பாதி பேர் தாம் பட்ட கஷ்டத்தையும் துக்கத்தையும் அடுத்து இந்த படம் பார்க்க போகிறவங்ககிட்ட போய் சொல்லி தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. அதனாலே என்னவோ இந்த படம் செகண்டேவே செம்ம ஃப்ளாப்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. திருவிழாவில் போடுற விருந்தில் ஆட்டுக்கறியை கம்மியாக வச்சுட்டாங்கன்னு ரெண்டு குரூப்புக்குள்ளே சண்டை. அதில் ஒரு குரூப்பு கறியை கம்மியாக வச்சவனை போட்டு தள்ளுது, அடுத்த குரூப்பு போட்டு தள்ளினவனோட குடும்பத்தையே போட்டு தள்ளுது. இந்த படத்துக்கு சரியான தலைப்பு ஆட்டுக்கறினே வச்சிருக்கலாம். இதெல்லாம் ஒரு கதைன்னு எடுத்துக்கிட்டு லிங்குசாமி இப்போ களத்தில் இறங்கியிருக்காரு. 2005 சண்டை கோழி ஃபர்ஸ்ட் பார்ட் வரும்போது அப்போ யாருமே அந்த படத்தை எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்ட்டு. அந்த படத்தில் விஷாலுக்கு எந்த பில்டப்பும் இருக்காது, அவர் சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வருவார். செகண்ட் ஹாஃபில் தான் மிகப்பெரிய பில்டப் ராஜ்கிரனுக்கு தான் இருக்கும், அப்பவும் விஷாலுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி இன்டெரக்டான ஹீரோயிசம் தான் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த படத்தில் விஷாலை ஆள் ஆளுக்கு புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க. அப்படி என்னத்தை தான் கிழிச்சாருன்னு தெரியல அந்த மனுஷன். அது மட்டும் இல்லை, ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த விஷால் மூஞ்சியை பார்த்தாலே ஜனங்களுக்கு ஒரு விதமான கடுப்பு வருது. படத்தில் குறிப்பாக இன்டர்வலுக்கு மேலே ராஜ்கிரனை ஒரு குரூப் போட்டு தள்ள முயற்சி பண்ணி அவரை கோமால படுக்க வச்சிடறாங்க. அப்போ படுத்து தான் ஆடியன்ஸ் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நிம்மதியாக ஏசி தியேட்டரில் தூங்கி எழுந்துட்டு கிளைமேக்ஸில் எழுந்தால் போதும். அந்தளவுக்கு இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு ஒரு இனம் புரியாத நல்ல சுகமாக ஒரு தூக்கம் வருது. ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தூக்கம் வரலன்னா அக்கம் பக்கம் கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தூங்குறத நீங்கள் ரசிக்கலாம். இப்படி ஒரு மொக்கையான கதையை 3 எழுதி டைரக்ட் பண்ண லிங்குசாமி இந்த படம் எடுக்கிறதுக்கு பதில் ஆடு மாடு கோழிலாம் வாங்கி பண்ண வச்சிருக்கலாம். காசும் மிச்சமாக இருக்கும், பிராணிகளை வளர்த்துன்ட்டு ஒரு ஆத்ம திருப்தியாச்சு கிடச்சிருக்கோம். இந்த படத்துடைய ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ் அவங்களும் வழக்கம் போல எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் தான் மொக்கையாக வந்துட்டு போகிறாங்க. பல இடங்களை நம்மளை கடுப்பேற்றி பல்லையும் கடிக்க வைக்கிறாங்க. படத்தில் காமெடின்னு பெருசாக எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. விஷால் போகிற ஃபைட்டு தான் படத்தில் மிகப்பெரிய காமெடி. சும்மா ரவுடிங்கில் காலை தூக்கி சும்மா ஹேர்லே பறந்து ரவுடிங்கில் காலால் உதைக்கிறாரு பார்த்தீங்களா, அது இந்த படத்துடைய மேஜர் ஹைலைட். அதுவும் ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய வில்லன் லாலே இந்த படத்தில் ஒரு சீனில் உள்ளே வந்து விஷாலோட ஹீரோயிஸ்ட்டை ஒரு 5 புகழ்ந்து தள்ளுவார். அது வரைக்கும் கொஞ்சம் நஞ்சம் தேட்டரில் உட்காந்து படம் பார்த்தவங்க கூட இதுக்கு மேலே முடியாதுரா சாமின்னு அதுக்கப்புறம் ஓடி போயிட்டாங்க. அந்தளவுக்கு மரண மொக்க கதையோட கண்டென்ட் எந்த இடத்துலையும் ஸ்ட்ராங்காகவே இல்லாமல் ஹீரோயிசம் பில்டப் மட்டும் ஓவராக காமிச்சா அது அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு நெகட்டிவாக அமையும்ட்டு இந்த படம் கிரேட் எக்ஸாம்பிள். இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி, ஷார்ட் டிவிஷன், மியூசிக்லாம் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு தேவையான அளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஹீரோயிஸ்த்துக்கு தேவையான டேக்கிங்ஸ்லாம் லிங்குசாமி எக்ஸலண்ட்டாக பண்ணுவார். ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, லிங்குசாமிக்கு சினிமா எடுக்கிற எல்லா டெக்னிக்கும் நல்லா தெரியுது. என்ன ஆடியன்ஸோட பல்ஸ் தான் தெரியல. லிங்குசாமியை நல்லா சினிமா எடுக்க தெரிஞ்ச ஒரு மொக்க டேரக்டர்னு தாராளமாக இப்போ சொல்லலாம். தான் எடுக்கிறது தான் நல்ல கதை, தனக்கு தெரிஞ்சது தான் ஹீரோயிசன்ட்டு இப்போ ஒரு பழம் பெருச்சாலி மாதிரி ஆயிட்டாரு. இந்த படம் 2006-07 வந்திருந்தா கூட ஓரளவுக்கு சுமாராக ஓடிருக்கும். இப்போ இந்த படம் அட்டர் ஃப்ளாப்புக்கு ஆனது காரணம் லிங்குசாமி அண்ட் விஷாலோட ஓவர் கான்ஃபிடென்ட் தான். ஜனங்களும் முன்ன மாதிரிலாம் இல்லை, மொக்கையான கதையெல்லாம் கண்ணு மண்ணு தெரியாமல் ரசிக்கிறது கிடையாது. எந்த ஒரு ஹீரோயிசம் கமர்ஷியல் கண்டென்ட் இல்லாத வட சென்னையை சூப்பர் ஹிட் ஆகிட்டாங்க. எல்லா மாச எலமெண்ட்ஸும் இருக்க சண்டை கோழியை அட்டர் ஃப்ளாப் ஆகிட்டாங்க. இதிலிருந்து லிங்குசாமிக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியணும், ஜனங்கள் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய மெச்சூர் ஆகிட்டாங்க, மக்களுடைய ரசனை இப்பொழுது முற்றிலும் வேறுபட்டு காணப்படுகிறது. அந்த அப்டேஷனை லிங்குசாமி இப்போ கற்றுக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த படம் சண்டை கோழி ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி கூட இல்லை, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கதையை கூட ரீமேக்காக எடுத்திருந்தா கூட இப்போ ஓரளவுக்கு சுமாராக வச்சு ஓடிருக்கோம். புதுசாக ட்ரை பண்ணுறேன்ட்டு பல இடங்களில் இந்த கதையை சொதப்பி வச்சுருக்காங்கன்றது தான் உண்மை. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தலைவாசல் விஜய் ஒரு நொண்டி கேரக்டரில் வருவார். அந்த படத்தில் அவர் ஒரு மெயின் வில்லனே கிடையாது. ஆனால் அந்த கேரக்டருக்குள்ளே இருக்க டெப்த்து கூட இந்த படத்தில் வர மெயின் வில்லியான வரலட்சுமிக்கு இல்லவே இல்லை. ஸோ சுத்தமாக தேரத்துக்கு வாய்ப்பே இல்லாத இந்த கதையை டிஸ்கஷன்ற பேரில் லிங்குசாமி கூட எத்தனை அசிஸ்டன்ட் இருந்தாங்க, யாரும் வாயவே திறக்கலையா, இல்லை எல்லாருக்குமே லிங்குசாமி மாதிரி ஆட்டு மூலதானா? இந்த படத்தில் உண்மையாக ரசிக்கிற சீன் எதுன்னா சண்டை கோழி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வர முண்டாசு சூரியனே ராஜ்கிரன் இன்ட்ரோ சாங்க இந்த படத்தில் முனிஷ்காந்துக்கு ஒரு 5 யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல தான் ஆடியன்ஸ் தன்னை மறந்து இந்த மொக்க படத்தையும் ரசித்து சிரித்து என்ஜாய் பண்ணாங்க.
அந்த பாட்டை இப்போ திரும்ப கேட்கறதுக்கும் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்குமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருது. சண்டை கோழி ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகும்போது அன்னியின் படமும் ரிலீஸ் ஆச்சு. அதனாலே அந்த வருஷம் சண்டை கோழிக்கு எந்த அவார்டும் கிடைக்காம எல்லா விதமான ஃபிலிம்ஃபேர் அவார்டும் அன்னியின் படம் தட்டிட்டு போச்சு. ஒருவேளை அன்னியின் மட்டும் ஒரு வருஷம் முன்னவோ பின்னவோ ரிலீஸ் ஆயிருந்தா 2005 மொத்த அவார்டுமே சண்டை கோழி படம் தான் தட்டி சென்றிருக்கும். மொத்தத்தில் இந்த சண்டை கோழி 2 படம் சண்டை கோழி மொத பாட்டுக்கே ஒரு கரும்புள்ளி. இந்த படத்துக்கு 165 ரூபீஸ்க்கு எவ்வளோ கொடுக்கலாம்னா, இந்த படத்துக்கு ஒரு 15 ரூபா கொடுக்கலாம், மிச்சம் 180 ரூபா லாஸ் தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். கால் வகித்து கஞ்சிக்காக கடல கூட தாண்டுவேன், வானமில்ல வாங்க பேரம் கடவுளோட பேசுவேன். கால் வகித்து கஞ்சிக்காக கடல கூட தாண்டுவேன், வானமில்ல வாங்க பேரம் கடவுளோட பேசுவேன்.